திருமண மண்டபங்களில் மது விநியோகத்திற்கு அனுமதி தொடர்பான அரசாணை திரும்ப பெற்றது தொடர்பாக பாஜக மகளிரணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருமண மண்டபங்கள் விருந்து நிகழ்ச்சிகளில் மதுபானங்களை விநியோகிக்க சிறப்பு அனுமதி அளிக்கும் அரசாணையை ஒரே நாளில் திமுக அரசு திரும்ப பெற்றுள்ளது. அதுபோல 12 மணி நேரம் வேலை சட்டத்தையும் நிறுத்தி வைப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு கடந்த 2 ஆண்டுகளில் இதுபோல ஒரு அறிவிப்பை, ஒரு உத்தரவை, ஒரு அரசாணையை வெளியிட்டுவிட்டு திரும்ப பெறுவது ஏற்கனவே நடந்திருக்கிறது. திமுக அரசின் நிர்வாக சீர்கேடுகளுக்கு இதைவிட சிறந்த உதாரணம் எதுவும் இருக்க முடியாது. திருமண மண்டபங்களில் விருந்து நிகழ்ச்சிகளில் மதுபானங்களுக்கு அனுமதி என்ற முடிவை தமிழ் கலாச்சாரத்தை நன்கறிந்த ஒருவரால் நிச்சயமாக எடுத்திருக்கவே முடியாது. ஏழை நடுத்தர குடும்பங்களின் வாழ்வியலை அறிந்திராத ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதற்கு இந்த அரசாணையே சிறந்த எடுத்துக்காட்டு. தமிழ் மக்களிடம் ஏற்பட்ட கடும் கொந்தளிப்பு திமுக அரசை பணிய வைத்திருக்கிறது. ஒரு பக்கம் சட்டப்பேரவையில் 500 மதுக்கடைகளை குறைப்போம் என்று அறிவித்துவிட்டு, மறுபக்கம் மதுவை 6 ஓடவிடும் திட்டத்தை அறிவித்து மக்களை முட்டாளாக்க நினைத்துள்ளது திமுக அரசு. இது தகவல் தொழில்நுட்ப புரட்சி யுகம். இப்போது எந்த ஒரு ஏமாற்று வேலையும் மக்களிடம் ஈடுபடாது. உண்மையை ஒரு நொடியில் மக்கள் உணர்ந்து விடுவார்கள். திமுக அரசின் முடிவுகளுக்கு தமிழக மக்களிடம் கடும் எதிர்ப்பு எழும்போதெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியாமல் நடந்துவிட்டது என்பது போன்ற ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் முயற்சித்து வருகின்றன. இதற்காக முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை விடுப்பது, கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து முதலமைச்சருக்கு வக்காலத்து வாங்குவது என்று ஒரு நாடகத்தை ஒவ்வொரு முறையும் அரங்கேற்றி வருகின்றனர். வரும் லோக்சபா தேர்தலில் திமுகவிடமிருந்து அதிக தொகுதிகளை பெற வேண்டும். கடந்த லோக்சபா தேர்தலைப் போலவே திமுகவிடமிருந்து கோடிக்கணக்கில் பணம் பெற வேண்டும் என்ற கவலை திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்காக மக்களை ஏமாற்ற நினைத்தால் அது இனி எடுபடாது. முதலமைச்சருக்கு தெரியாமல் நடந்துவிட்டது என்றால் தமிழகத்தில் உள்ள திமுக அரசு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்குகிறதா, அல்லது வெளியில் இருந்து வேறு சில சக்திகள் அரசை இயக்குகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. இதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்தான் பதிலளிக்க வேண்டும் என வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.